பொறிச்சு எடுத்திருக்காங்க கே கேஆர் டெல்லி அப்போலாம் எப்படி பெருசாக பொறிச்சி எடுப்பாங்களோ அந்த மாதிரி பொறிச்சி எடுத்துட்டாங்க டெஃபினட்டாக எல்லாருமே ஃபெயிலியர் டெல்லி பேட்ஸ்மேன் எக்ஸப்ட் குல்தீப் அதை பற்றி பேசலாம் ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஃபார் நைன் தான் அடிச்சாங்க டெல்லி கே கேஆர் அசால்ட்டா சால்ட் மூலமா அசால்ட் பண்ணிட்டாங்க அதை பற்றி பேசலாம் நீல்ஸ் இருக்கார் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் கிரிக்கெட் பிளேயர் வணக்கம் வெல்கம் சார் குட் ஈவினிங் சார் ஆக்சுவலி பிரித்விஷா மும்பை இந்தியன்ஸ் மேட்சில் பிரித்விஷா இல்லை டெல்லி கேபிட்டல்ஸ் அபார வெக்சி ஷா இருக்கிற மேட்ச் எல்லாம் டெல்லி தோக்குதா சார் பிரித்விஷாவோட ஃபேவரட் ஃபேன் இங்கே இருக்கிறாரு ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் அவரே கேட்க சொன்ன கேள்வி ஏன் சார் அந்த அளவுக்கு அவர் சென்டிமெண்ட் ஆகலையா டெல்லியோட இல்லை சார் வந்து இன்கன்சிஸ்டன்சி தான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னா எந்த டீம்லையுமே வந்து இப்போ நம்மளோட சிஎஸ்கேல இப்போ ரச்சின் ரவீந்திரா வந்து முதல் மேட்ச் அடித்தா ரெண்டாவது மேட்ச் அடித்தா அதுக்கப்புறம் மூணு மேட்ச்சாக அவன் ட்ராப் பண்ணிட்டாங்க இந்த பர்பஸ் வந்து இந்த இந்த ஃபார்மேட்டோட பர்பஸே வந்து குவிக்கை அடிக்கணும் விக்கெட் விடாமல் இந்த ஃபஸ்ட் சிக்ஸ் ஹோர்ஸில் நீங்கள் எவ்வளோ மேக்சிமம் ரன் அக்குமுலேட் பண்ண முடியுங்கிறதான் அது பிரதேஷா நம்ம பார்த்துருக்கோம் எல்லா மேட்ச்சும் நிறைய அடிச்சிருக்காரு ஐம்பது நூறு அறுபது எழுபதுலாம் அடிச்சிருக்காரு ஸோ இந்த சீசனில் இன்கன்சிஸ்டன்சி தான் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ரீசன்ஸ் அவர் கொஞ்சம் பாடி லாங்குவேஜையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டார் கொஞ்சம் வெயிட் போட்டார் பட் ஸ்ட்ரோக் மேக்கர் சார் சார் அதுக்கு அதுக்குன்னு நீங்கள் மூமெண்ட் வேணும்ல இப்போ சிவன் துபை கூட தான் மக்கள் கிண்டல் பண்ணுறாங்க சிக்ஸர் துபை சிக்ஸர் துப்பே ரன்னே ஓட மாட்டேன் ரன் அவுட்லாம் ஆறாங்க இது பார்த்தீங்கன்னா அவரோட ஃபிட்னஸும் மற்றவோட ஃபிட்னஸும் பார்த்தீங்கன்னா ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ் அங்கே தான் வந்து உங்களுடைய பாடியோட ஃபிளெக்சிபிள் ஃபிளெக்சிபிலிட்டி அதோட அந்த எண்ட்யூரன்ஸ் அங்கே தான் அவங்க டெஸ்ட் ஆகும் ஸோ ஐ திங்க் டெல்லி வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதனால் பார்த்தாங்க அதனால் அவன் சரியாக இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடலை இந்த சீசனில் ஓகே ஸோ அது வந்து இட்ஸ் அ குட் பிளேயர் இஸ் அ குட் பிளேயர் நோ டவுட் ஓகே கே கே அவரோட க்ரௌண்டில் இருக்கிற டைமண்ட்னா வருண் சக்கரவர்த்தி அவர் வந்து நம்ம இந்தியன் டீம்ல விஸ் பண்ணுறது தான் நினைக்கிறேன் இன்னைக்கு த்ரீ ஃபார் ஜஸ்ட் சிக்ஸ்டீன் தான் ஃபோர் ஓவர்ஸ்ல ஸோ வேற லெவல் போலிங் மேட்சே டேர்ன் பண்ணி விட்டுட்டாரு ஒரு பேட்டிங் பேரடைஸாக இருந்த டோர்னமெண்ட்டை போலர்ஸ் பேரடைஸாக சேஞ்ச் பண்ணி காட்டியிருக்காரு சார் சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுனில் நாராயண் அண்ட் வருண் சக்கரவர்த்தி வந்து கேகேஆரோட பவுலிங் அட்டாக்கில் ரொம்ப ப்ரைமரி பிவிட்டல் ரோல் அவங்களுக்கு அந்த 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 எட்டு ஓவரில் நீங்கள் மேக்ஸிமம் ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரன்னு ஐம்பது ரன்னு அறுபது ரன்னு தான் கொடுப்பாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அஞ்சு விக்கெட் ஆறு பக்கம் மிஸ்ட்ரி பவுலர்ஸ் அவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் வந்து பின்னால் கொண்டு வருவார் பால் என்ன போடுறான்னு தெரியாது சுனில் நாராயணே சக்கரவர்த்தி அதே மாதிரி மிஸ்ட்ரி பவுலர் அவன் அவர் வந்து டாப் ஸ்பின் போடுறாரா இல்லை லெக் ஸ்பின் போடுறாரா ஆஃப் ஸ்பின் போடுறாரா இப்போது ஸ்ட்ரெயிட் ஸ்பின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அது உங்களுக்கு அதாவது பால் வந்து இப்படி வர மாதிரி நேரையே வரும் நேரையே உருண்டு வந்துற மாதிரி வரும் மாதிரி நினச்சி பேட்மன் ஸோ அதனால வந்து நிறைய மிஸ்ட்ரி பவுலர்ஸ் எல்லாருமே இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டில் வந்து எல்பி டெஃபினெட்லி சக்சஸ்ஃபுல் ஸோ அவர் மூணு விக்கெட் எடுக்கிறதோ இவங்க எடுக்கிறதோ பதினாறு எல்லாம் அடுக்கலாம் ஒரு பெரிய சர்ப்ரைஸே கிடையாது ஓகே சுனில் நராயன் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு சிக்ஸ் தான் அவரோட எக்கனாமி அண்ட் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஒன் ஃபார்ட் ஒன் சார் அதுக்கு தான் சார் அவரோட டீம்லயே வச்சிருக்காங்க நீங்க வந்து ப வந்து இன்னொன்னு சார் டீசல் கேப்லயும் இருக்காரு சார் ஃபோர்தோ பொசிஷன் சார் அது நம்ம நான்தான் சொன்னே போன மேட்ச்சில நம்ம சீர் குடுத்தோனே நம்ம திருப்பி சீர் வாங்குற மாதிரி தான் அது பேட்டிங் வந்து பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் கிடையாது உம் ஆனா அவரோட பேட்ஸ்மேன் ஆக்கிட்டு வந்தோம்னா அவரும் ஆடிட்டு இருக்காரு சுனில் நராயண் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி ஆரஞ்சு கேப் அந்த லிஸ்ட்லயும் இருக்காரு போல வந்துருவருக்கு கண்டிப்பா சார் அவர் வந்து ஆக்சுவலாக விக்கெட் டேக்கிங் போலர் அவர் பேட்ஸ்மேன் நம்ம ஆக்கிருக்கோம் அவர் எல்லா மேட்சம் அடிச்சுட்டு இருக்காங்க அந்த சீனில் வெரி சக்சஸ்ஃபுல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவர் மாதிரி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யாருமே சக்சஸ் ஆகல டி ட்வெண்ட்டி வேர்ல் கப்கே கூப்பிடறாங்களே கூப்பிடுறாங்க சார் அவர் தெரியாது போவார்க்கு பட் தென் அவருக்கு ஏற்கனவே அவருக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது சார் அவர் பாலை பார்க்கணும் அடிக்கணும் மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து அந்த ஆறு ஓவர்ல அக்கூமுலேட் பண்ணணும் அதனால இஸ்ரீ ஃபுளோயிங் பிளேயர் அதனால் அவர் விக்கெட் எடுக்கிறதோ பர்பிள் கேப்பில் இருக்கிறதோ ஆரஞ்சு கேப் வாங்குறது பெரிய ஒரு நம்ம ஒரு சர்ப்ரைஸே கிடையாது அப்பா டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ் இருபத்தி நாலு முக்கால் கோடி கொடுத்து வாங்கின மிச்சல் ஸ்டார்க் அவன் வேலையை கரெக்டாக பார்த்துருக்கான் இருபத்தி அஞ்சு கோடியாக கொடுத்து வாங்குற பாடுறா அப்படின்னு பாஞ்சி பாஞ்சு அடிக்க பயங்கரம் பின்னிட்டாங்க எல்லாருமே சூப்பராக போட்டாங்க வருண் சக்ரவர்த்தி சுனில் நாராயண் எல்லாருமே நல்லா போட்டாங்க ஒன் ஃபார் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ அதாவது டோட்டல் ஸ்கோரில் மூணு ஒரு பாகம் அவர் தான் கொடுத்துருக்காரு இருக்கட்டுமே சார் யாராவது கொடுத்தாதானே இப்போ திருப்பி பவுலிங் போகிறோம் பரவாயில்ல சார் அவங்க கொடுத்து ஆசைப்பட்டு எடுத்திருக்காங்க அவர் வந்து இந்த மேட்ச்சில் கொடுத்தாடோ அடுத்த மேட்சில் ஜெயிச்சிருவாரு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க பட் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இது இந்த பேட்ஸ்மேன் ஓரியன்ட் கேம் இது டி ட்வெண்ட்டி ஒரு பவுலர் வந்து அடிக்காமல் இருக்கணும் தப்பிக்கணும் அப்படின்னா சுலில் மாதிரி மிஸ்ட்ரி பவுலராக இருக்கணும் நம்ம நடராஜ் மாதிரி யாருக்காரா போட்டே இருக்கணும் பூம்ரா மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பவுலர்ஸாக தான் கொஞ்சம் அடிக்கிறது கஷ்டம் பேட்ஸ்மேனு வந்து சிலவங்களை வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் இப்போ ரீட் பண்ணுறதுனால தான் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ

ஆப்போசிட் வரும்போது அவர் ப்ரூவ் பண்ணுறாரு இப்போ இந்த பிஎஸ் சாவலாக இருக்கான் பாருங்க பாம்பே வந்து டமால் டீமில் ரெண்டு சிக்ஸ் மூணு ஃபோர் அடிச்சு போயிடுவான் ரஷ்யத் கான் மாதிரி ஸோ தேர் ஆர் ஆல்வேஸ் சர்ப்ரைஸ் பேக்கேஜ் அவைலபிள் இன் எவ்ரி டீம் தி பாட்டம் லைன் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற அளவுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை யாருக்குமே அதனால தான் அடிக்கிறது இல்லை இப்போ அதுக்குன்னு குல்தீப் அதை நீங்கள் ஓப்பனிங் அனுப்பிச்சிங்கன்னா அது தெரியாது எனக்கு எப்படி சுனில் நாராயண மாதிரி சிக்ஸாக வரான்னு சொல்ல முடியாது ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் நமக்கு என்ன டீமுக்கு என்ன தேவை யாருனால என்ன பண்ண முடியும் பட் அந்த சமயத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கிட்டு அடிச்சு காமிச்சா இருப்பாங்க இன்னைக்கு அதனால தான் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு வந்துச்சு நூத்தி ஐம்பத்தி மூணு வந்துச்சு இல்லைன்னா நூத்தி பதினஞ்சு நூத்தி பதினாறு தான் அந்த ஸ்கோர் கூட ஒன் டுவெண்ட்டி தான் அப்படின்னு அவ்வளவு அப்படிதான் எதிர்பார்த்து நானு சார் பேட்டஸை பொறுத்த வரைக்கும் சோகம் வரலாம் பட் சோகமே பேட்டஸா வந்தது இந்த மேட்ச்ல தான் சார் அதாவது பிரித்விஷா ஃப்ரேசர் என்னோட ஃபேவரேட் மேக்கட் அவரே போயிட்டாரு போரல் ஹோப்பு ஹோப்லெஸ் அவர் இந்த சீசன் முழுக்க பண்ட்டு டி ட்வெண்ட்டி ஸ்கோர்ல மறுபடியும் கூப்பிடுற மாதிரி ஆடினார் இன்னைக்கு அக்சர் ஸ்டப்ஸு எல்லாருமே ஃபெயிலியர் யாருமே தேர்ட்டி பிளஸ் ரன்ஸ் தேர்ட்டி பிளஸ் அடிச்சது குல்தீப் மட்டும் தான் இல்லை சார் இன்னைக்கு பர்டிகுலர் மேட்ச்சை நீங்கள் நீங்கள் இந்த இது நம்மளோட இந்த சேட்டு முடிஞ்சோன்னு நீங்கள் போய் திருப்பி நீங்கள் ஹைலைட்ஸ் பாருங்கள் சாய்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் செலெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அவன் வந்து அந்த மெக்ஃபர்க் அந்த பையன் வந்து அடிச்சு இருக்கான்னு சொல்லி எல்லா பாலுமே நீ அதே மாதிரி அடிக்க முடியுமா எல்லா மேட்சும் அடிக்க முடியுமா இன்னைக்கு ரிசர்வ் பண்ணலாம் நீங்கள் ஆடுறத பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான் ஆடுறான்னா அந்த மாதிரி இன்னைக்கு பர்டிகுலர் இன்னிங்ஸ் ஹைலைட்ஸ் எடுத்து பாருங்க படு கேவலமா இருந்துச்சு ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் அதனால வந்து சாய்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன் சார் என்னைக்குமே அடிக்க முடியாதுன்றாங்க இந்த சீசன் முழுக்க இத்தனை மேட்ச் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிராஸ் பண்ணிட்டோம் எல்லா மேட்சும் தான் அடிச்சுட்டு இருக்காங்க பட் இந்த மேட்ச் மட்டும் தான் அடிக்கல நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஈடன் கார்டன்ஸ் பேர்டன் கார்டன்ஸா டெல்லிக்கு மார்ச் மட்டும் இல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம் சார் ஒரு போலர்ஸ் கேமு சேப்பாக்க கூட ஸ்பின்னர்ஸ் பிச்சு போலர்ஸ் பிச்சு அந்த மாற்றி விட்டாங்க அதனால தான் சென்னையெல்லாம் கதி கலங்குது பட் ஆனால்

நீ எந்த ஸ்ட்ரோக்கு எந்த சாய்ஸ் எடுத்து நீ ஆடணுங்கிறது ஒரு கணக்கு இருக்கு எல்லா பாலுமே வந்து ரிவர்சிப் பாட முடியாது எல்லா பாலுமே ஸ்கூப் ஆட முடியாது நம்ம ஏற்கனவே சூரியகுமார் சூரியகுமாரே ஏபிடிஎஸ் பார்த்தா சூரியகுமார் கற்றுட்டேன்னு சொல்கிறான் ஏபி டிவஸ் யாரும் பார்த்துக்கிட்டாலும் நமக்கு தெரியாது அவரே கண்டுபிடிச்ச ஷார்ட்ஸ் தான் அது ஏன்னா அவர் வந்து நேஷனல் ஹாக்கி டீம் பிளேயர் ஹாக்கியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூப் தான் பண்ணுவாங்க நீங்கள் அந்த பெனால்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூப் தான் பண்ணுவாங்க இப்படி ட்ரிபிள் பண்ணி ஸ்கூப் தான் பண்ணுவாங்க அவர் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவர் சக்ஸஸ் ஆகிட்டார் சக்சஸ் ஆகி அந்த நல்ல பேர் வாங்கிட்டு வெளில போய் உட்காந்துட்டாரு நம்ம அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டு நம்ம கெட்டு போயிட்டு இருக்கிறோம் இப்போ குழந்தைங்கள்லாம் இப்போ இதில் வரும்போது பார்த்தீங்கன்னா நெட்ஸுக்கு குழந்தைங்க கேம்ப்புங்கெல்லாம் வரும்போது சார் ஸ்கூப் ஆடலாமா இப்படி ஆடலாமான் தான் கேட்குறாங்க அந்த அளவுக்கு வந்து இப்போ கிரிக்கெட்டோட அந்த காப்பி புக் ஸ்டைலுங்கிறதே மறந்து போய் இந்த ஐபிஎல் மாதிரி ஒரு இருக்கிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்சஸில் வந்து எல்லாருமே ஸ்ட்ரோக் மேக்கிங்னு பார்த்துட்டு எப்படியோ ஒன்று டென்னிஸ் பால் ஷார்ட் தான் இப்படி தான் அடையிறான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஹர்திக் பாண்டியெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அடையிறான் எஸ் அப்போதான் வாங்காது சார் இல்லை சார் நான் என்ன கேட்குறேன் கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா இப்போ நம்ம அந்த மாதிரி கேட்க முடியாது இப்ப இன்னைக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க அடிக்க முடியல அதனால ரன் அடிக்கல இதே வந்து ஒரு இருநூத்தி இருபதும் அடிச்சாங்க நீங்க வந்து இன்னைக்கு கேட்டிருப்பீங்களே சார் எப்படி அடிச்சாங்க பாருங்க சார் அப்படின்னு கேட்டிருப்பீங்களே இதோ கேக்குறேன் சார் இப்போ எல்லாருமே சரியா ஆடல ஓகே சால்ட்டு அசால்ட்டு பண்ணிட்டாரு டி ட்வெண்ட்டி மாதிரிலாம் ட்ரீட் பண்ணல இந்த மேட்ச் சார் டி டென் மேட்சஸ் டி டென் மேட்ச் எப்படி ஆடுவாங்க அந்த மாதிரி வேற லெவல் அவர்கிட்ட மட்டும் கரெக்டாக பால் படுது சென்டர் மிடில் ஆஃப் த பேட்டில் படுது அவரோட பர்ஃபார்மன்ஸ் பட்டு பிச்சை எந்த டேன் ஆயிடுச்சுன்னு சொல்லப்பாங்க அப்படி இல்லை சார் நீங்கள் இன்னொரு மேட்ரு புரிஞ்சுக்கணும் இப்போ ஆஸ் அன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனோ இல்லை டாப் ஆர்டர் பேட்ஸ்மனோனோ வந்து ஒரு இருந்து ஒருத்தர் வந்து அனுப்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற எபிலிட்டி பேஸ் பண்ணி தான் அனுப்புறாங்க எபிலிட்டிங்கிறது வந்து பேசிக்கல் எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஃபவுண்டேஷன் டெக்னிக் டெக்னிக் அலாங் வித் ஏரகன்ஸ் அலாங் வித் ஒரு அப்ரோச் அதாவது வந்து ஒரு ஃபாஸ்ட் அப்ரோச் எப்படி அடிக்கணும் அதாவது சிக்ஸ் ஓவர்ஸ் அந்த பவர் பிளேலயே முடிச்சிட்டாங்க செகண்ட் ஹாஃப் அவங்களோட ஃபில் சால்ட் பிளேடு ப்ராப்பர் கிரிக்கெட் நீங்க வந்து கண்ணாபரன் அடிக்கல திருப்பிலாம் அடிக்கல ஸ்கூப்லாம் அந்த சமயத்துல இன்னைக்கு இன்னொன்று சார்

அந்த மேட்ச் வந்து அந்த டர்னிங் ட்ராக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாப் அப்போலாம் வந்து சிஎஸ்கே வந்து வி ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இந்த பீரியட் ஒன் சிக்ஸ்டீனில் ஆல் அவுட் ஆமாம் சார் இப்போ நான் நான் வந்து ஒன் சிக்ஸ்டீன் ஆல் அவுட் ஆகும் நான் ஏன் உங்களை அது கம்மியாக ஆல் அவுட் ஆகக்கூடாது ஒரு ரெண்டு கம்மியாக நான் உங்களை ஆல் அவுட் ஆகிறோம் நான் ஜெயிச்சது தானே அப்படி பாருங்கள் மேட்ச்சை வேண்ட் சம்படி கேன் டேக் மீ அண்டர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ஐ கேன் ஆல்சோ டேக் இல்லையா அந்த அப்ரோஸ் தான் மேட்ச் அப்போ இருந்த டி ட்வெண்ட்டி ஐபிஎல் வேற இப்ப இருக்கிற டி டுவெண்ட்டி ஐபிஎல் இது டி ட்வெண்ட்டியே கிடையாது ஐம்பது ஓர்ல அடிக்க வேண்டிய ரன்ஸ் வந்து இருபது ஓர்ல அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ ஐ திங்க் ஃபில் சால்ட் வந்து டுடே வந்து எக்கச்சக்கமா தூவிட்டார் சால்ட் இன்னைக்கு எல்லாரும் அதாவது 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 வெந்த புண்ணுல வேலை பாய்ச்ச மாதிரி உப்பு பாய்ச்சி ஆமா ரப்பிங் சால்ட் அந்த விடுன்னு சொல்லுவாங்க அதனால வந்து இஸ் ரியாலி இப்படி கிரிக்கெட் சார் அதனால ஏன் நான் போடும்போது எனக்கு பயந்துகிட்டே போடுறேன் என்ன டீமில் வச்சுருப்பானா வச்சிருக்க மாட்டானா எப்படா நூற்றம்பது சமாளிக்கிறது முதல் ஓவரில் இருபத்தி ரன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஃபஸ்ட் ஓவர் அதிங் அதிங் இஃப் ஐ நாட் ராங் தட் இஸ் ஹையஸ்ட் ஃபஸ்ட் ஓவர் ஸ்கோர் ஆமாம் தட் இஸ் வாட் ஐ திங் இருபத்தி ஆறு ரன் இன்னைக்கு அங்கேயே போச்சு மேட்ச் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு இந்த மேட்சில் யார் நல்லா ஆடினா அப்படின்னா ஃபீல்டுக்குள்ளே இருக்கவங்க இல்லை ஷாருக்கான் கான் ஃபேமிலியோடு நல்லா ஜாலியாக இருந்தார் டென்ஷனே இல்லை எப்பவுமே டென்ஷனாக இருக்கும் பட் இது ஈஸி மேட்ச் உங்களுக்கு ஷாருக் ரொம்ப பிடிக்கும் போல் சார் நீங்க போன எல்லா ஓனர்ஸ் பத்தி பேசிக்கணும் சார் போன இன்டர்வியூல கூட நீங்க ஷாருக் கான் பத்தி பேசுனீங்க சார் ஷாருக் கானுக்கு இந்த தோத்துட்டாங்களே மூஞ்சியே காணாம அப்படின்னு நீங்க சார் ஜெயிச்சா சிரிக்க வேண்டியதான் தோத்தா முன்னு இருக்க வேண்டியதான் சார் அதான் சார் என்ன மதனோட இயல்பு மூவி எலிமெண்ட் கொண்டு வரலாம் எதுக்கு நான் ஏன் கொண்டு வரோம் நான் காசு செலவு பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் வருஷம் வருஷம் ஐம்பது கோடி அறுபது கோடி செலவு பண்ணி உங்களை கொண்டாந்து வச்சு விளையாட விட்டுருங்க நீங்க பாட்டு மேட்ச் தோத்துட்டு இருப்பீங்க நான் அப்படி முன்னு எல்லாம் எப்படி இருக்க முடியும் காவியா மாதிரி அமைத்தான் சார் சார் நீங்க வந்து புரிஞ்சுங்க நேத்திக்கு நீ மீம்ஸ்லயும் சரி யூடியூப்லேயும் சரி மாறன் நம்ம கூட பொழுது ஐயோ என்னடா என்னோட கை இப்படிதான் என்னடா இப்படி ஆடுறீங்க மாதிரி ஒரு பத்து போட்டோ வந்திருக்கு என்னடா எப்படி ஆடுறீங்கன்னு வந்து தோக்கும்போது நம்மளை அறியாமலே நம்ம ரியாக்ஷன் கொடுப்போம் சார் ஜெயிக்கும் போது நம்ம அறியாமலே நம்ம குதிப்போம் கங்குலி ஃபேஸையும் ஃபேஸையும் கம்பீர் ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்கு அதை வச்சே படம் எடுக்கலாம் சார் என்ன சார் சிம்பிள் சார் கங்குலி வாஸ் பிளேயிங் அண்ட் ஹி வாஸ் லீடிங் கேகேஆர் டீம் இன்ஷியலா கேப்டன் ஆமாம் அவன் நீ வந்து நீங்கள் பெங்காலில் ஒரு டீம் அந்த வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து ஐகான் பிளேயராக அப்போ வந்து ஐகான் பிளேயர் இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து வேறு மாதிரி அப்போ வந்து ஐகான் பிளேயராக இருந்தபோது அவர் வந்து லீட் பண்ணிட்டுருந்தார் லீடு பண்ணி ஒரு நாலஞ்சு வருஷம் விளையாண்டு அதுக்கப்புறம் வந்து அவரை அமிச்சிட்டு கம்பீர கேப்டன் ஆக்கினாங்க கேகேஆருக்கு ஸோ அதுக்கப்புறம் அங்கே இது விளையாட முடியல இவருக்கு கங்குலிக்கு அவர் வந்து இப்போ டெல்லியில் வந்து மென்டராக இருக்கார் இப்போ இவர் வந்து கேகேஆருக்கு வந்து கம்பீர் வந்து மென்டாராக இருக்கார் ஸோ ரெண்டு பேருக்கு ஒரு பார்க்குற பார்வை ஒரு ரைவல்ரி பார்வையாக இருக்கும் பார்த்துக்கலாம்ண்ணா ஓன்டிமா நீயா நானா அப்படி ஒரு பல பிரச்சனை அந்த ஒரு இதில் வந்து தோத்துட்டோமே கம்பீர் வந்து நமக்கு ஜூனியர் ஆச்சு அவன் மென்டாரே அந்த டீம் அவன் ஜெயிச்சிட்டாங்க நம்ம இன்றைக்கி தோத்துட்டோமேங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செய்யும் அதே வருத்தம் தான் கே கே இருக்கும் இவர் ஷாருக் கானுக்கு இருக்கும் ஜெயிச்சிட்டோம் அப்படி அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே வரும் ஸோ அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு பரஸ்பரம் ஒரு ஆஸ் எ கிரிக்கெட்டர் சீனியர் கிரிக்கெட்டர் எப்படின்னா சார் இப்போ நான் ஒரு சீனியர் கிரிக்கெட் இப்போ எப்படின்னா மும்பை இந்தியன்ஸுக்கு சச்சின் டெல்லியூர் உட்காந்துருக்காரு ஏன் அவர் வச்சுருக்காங்க எதுக்கு தேவை அவருக்கு என்ன காசு இல்லையா இல்லையா அவரை தவிர வேறு யாரும் மென்டாரே பண்ண மாட்டாங்களா ஏன் உட்காந்துச்சிருக்காங்க அது ஒரு ஐகான் பிளேயர் மும்பைக்கு மும்பை ரெப்ரசென்ட் பண்ண பிளேயரு கண்ட்ரியில் ஒன் ஆஃப் த லெஜண்ட் பிளேயர் எங்களுக்கு தான் வேணும் உங்களுக்கு கவர்னர் மாதிரி அதாவது ஸ்டேட் கவர்னர் மாதிரி ஒரு கார்மிக் ஒரு கௌரவ கேரக்டர் மாதிரி தான் அது அதனால் எல்லா டீம்லுமே வச்சிருங்க கங்குலி இஸ் அ வெரி வெரி ஆரகன் கிரிக்கெட்டர் சார் அவர் பார்த்திங்கன்னா அந்த ஆரகன்சி ஒரு ஒரு டீமை எப்படி இன்டிமிடியேட் பண்ணுறதோ அந்த மாதிரி காமிச்சு கொடுத்து நம்மளெல்லாம் சேவாகலேருந்து அவர் தான் அந்த சட்டையை கல்ட்டு சுற்றுனவர் நம்ம வந்து நேட்டோஸ் ட்ராஃபி நம்ம ஜெயிக்கும் போது கங்குலி கேப்டனாக இருக்கும்போது நீங்கள் வந்து இதில் வந்து லண்டனில் சட்டையை கல்ட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம்டான்னு சுற்றினார் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சோ அந்த மாதிரி இஸ் a very serious cricketer very serious thinker lots la famous ஆமா lots ஆன ஒரு அந்த சீன் அந்த சீன் இன்னைக்கு மறக்க முடியாது சோ அவருக்கு ஒரு சின்ன வரத்து இருக்கு இவன்ட போய் தோத்துட்டோமா இந்த டீம் கூட அப்படிங்கற வரத்து நான் ஓகே கங்குலிக்கும் கம்பீருக்கும் நல்லா இந்த வீடியோ பார்த்தா ஃபைட் வந்து அதிகமாயிடும் அதுக்கு காரணம் எங்க நீல்ஸ் சாரோட ரீல்ஸ் அப்படினு போட்டுலாம் நீ அப்படி கூட சொல்லா சார் நான் சொல்றது எதுமே இல்லாத நான் சொல்லலையே இது ரீல்ஸே கிடையாது ரியல் ரீல்ஸ் கொஞ்சம் பத்தி விடுறோம் ரியலா நடந்து நான் ரீல்ல சொல்றேன் பா சார் கீமு கிபி மாதிரி கேமு கேபி கேகேஆருக்கு கம்பீர் வரதுக்கு முன்னாடி கேகேஆருக்கு கம்பீர் வந்து பின்னாடி இல்லை கே கேஆர் கம்பீர் கேப்டனாக இருக்கும்போதே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருந்தார் அவரோட கேப்டன்ஸாக இருந்தால் ரெண்டு தடவை கப்பு ஜெயிச்சாங்க நீங்க அதை பார்க்கணும் கம்பீர் இஸ் ஆல்சோ வெரி ஈக்குவலி சீரியஸ் கிரிக்கெட்டர் அவனும் பயங்கர கோவக்கார கோவக்காரர் ஆமாம் சார் வேர்ல்டு கப்ல பர்ஃபார்ம் பண்ற டூ தௌசண்ட் லெவன்ல தோனி அவரும் தோனி அவரும் ஆடும்பொழுது அவர் தொண்ணூத்தி ஏழு இருக்கும்போது தோனி போய் சொல்றாரு ஒழுங்காக ஆடுறான் நாலு ரன் தான் இருக்கு மூன்று ரன் தான் இருக்கு செஞ்சுரி அடிக்கலான்னு சொல்லி முடிச்சது அந்த ஆள் அதுக்கு சுத்திட்டு அவுட் ஆகிட்டு வந்துடுவான் சொல்றது இல்ல அப்படி இல்லை ஒரு ஒரு ரஷ் ஆஃப் ஆக்ஷன் தான் ரஷ் ஆஃப் ஆக்ஷன் அதனால் டைம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை வேற சொல்லி வேற தோ கம்பீர் நான் பல முறை வெளியில் வந்து இவர் சொன்னதுனால தான் எனக்கு கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு அப்படின்னு ருத்து அவுட் ஆகலையா சார் நைன்டி வந்து அவர் யாரும் சொல்லலையே சார் இது நல்லா ஷார்ட் அடிச்சாரு நேற்றுக்கு நல்ல ஸோ கம்பீர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கேகேஆருக்கு முன் பின்னெல்லாம் கிடையாது கம்பீர் இஸ் ஆல்வேஸ் அண்ட் அசட் கேகேஆர் நவ் பர்டிகுலர்லி இந்த சீசன் வந்து இஸ் ப்ரூவ்டு வித் இஸ் டிஃப்ரெண்ட் அப்ரோச் ஆஃப் சுனில் நரன் பிங்கிங் ப்ராக்டு தி ஓப்பனிங் ஸ்லாட்டு பவுலர்ஸ் இது பண்ணுறது மெயின்டைர் பண்ணுறது நல்லா தான் அது கம்பீர் வந்து கண்டிப்பாக வந்து கேகேஆருக்கு ஒரு அசட் தான் இந்த பர்டிகுலர் சீசனில் கேகேஆர் ப்ரூவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் டர்னிங் பாயிண்ட் என்ன பார்த்துருக்கீங்க டாஸ் 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 இந்த சீசனில் எல்லா டீமுக்குமே பார்த்தீங்கன்னா டாஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு எல்லாருமே வந்து சேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க ஓகே சார் சேஸ் பண்ணுறதுக்கு முன்னெல்லாம் பயப்படுவாங்க இரநூறு அடிக்கிறான் எவன் இரநூத்தம்பது அடிக்கிறான் எவன் முந்நூறு அடிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது ஸோ அவன் இரநூத்தம்பது அடிச்சா கூட நம்ம திருப்பி சேஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த விக்கெட்டில் அந்த அளவுக்கு பேட்டிங்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால வந்து இன்னைக்கு டாஸ் இஸ் அ வெரி குரூஷியல் சூப்பர் சூப்பர் சார் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் சார் அதாவது டாஸ் தான் இந்த டெல்லி கே கேஆர் மேட்ச்லேயே மாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு பேட்ஸ்மேன்லாம் கிளாஸ் மறந்துட்டாங்க போலர்ஸ் மறுபடியும் ஃபார்ம்க்கு வந்திருக்காங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐபிஎல் வீடியோவை உங்களை வந்து மீட் பண்ணுறான் டில் தென் இஸ் பை ஃப்ரம் மோகன்ராஜ் அண்ட் ஹால் குமுதம் டீ தேங்க் யூ நோவா சங்கமம் ப்ரீமியம் ப்ளாட் அன்விலாஸ் அட்மணப்பாக்கம் ஃபார் புக்கிங் கான்டாக்ட் நைன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்